Hi everyone, இன்னைக்கு Windows update எப்படி permanent stop பண்ணுறதுன்னு பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா விண்டோஸ் ஆர் கிளிக் பண்ணிட்டு சர்வீசஸ் டாட் எம்எஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணுங்க, இந்த ஸ்க்ரீன் வரும். இது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் அப்டேட்டுன்னு டைப் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே விண்டோஸ் அப்டேட் இருக்கும். இது டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்ல ஆன் ஆயிருக்கும். இங்கே ஸ்டாப் பட்டன் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது டிஃபால்ட் மேனுவலில் இருக்கும் இல்லை ஆட்டோமேட்டிக் இருக்கும். நீங்கள் வந்து இங்கே டிசேபிள் கிளிக் பண்ணிக்கோங்க. டிசேபிள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது விண்டோஸ் ஆர் கிளிக் பண்ணிவிட்டு ஜிபி எடிட் டாட் எம்எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இது மூவ் பண்ணிக்கோங்க. இங்கே கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனில் கீழே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே விண்டோஸ் காம்போனன்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், இங்கே இருக்க பாருங்கள். அது டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணால் இங்கே இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னு இங்கே கீழே கான்ஃபிகர் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வியூ ஆகும். உங்களுக்கு வந்து நாட் கான்ஃபியர் ஒரு எனேபிள் இருக்கும், நீங்கள் வந்து டிசேபிள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து விண்டோஸ் ஆர் கொடுத்துட்டு ரெட்ஜ் எடிட் டைப் பண்ணிக்கோங்க. ரெட்ஜ் எடிட் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹெச்கே லோக்கல் மிஷினுக்கு பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணிவிட்டு பாலிசி கிளிக் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா விண்டோஸ்ன்னு இருக்கும், அந்த விண்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே விண்டோஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுத்து கீ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு விண்டோஸ் அப்டேட்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இங்கேருந்து விண்டோஸ் அப்டேட்டு இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுட்ட ஃபோல்டரு, அதனால் நீங்கள் விண்டோஸ் அப்டேட் இது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. W கேப்ஸில் U கேப்ஸில் விண்டோஸ் அப்டேட் டைப் பண்ணிவிட்டு இங்கே இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூ கீ கொடுத்துட்டு ஏயூன்ட்டு இது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும். இங்கே ஏயூ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உள்ளார் இந்த ஸ்க்ரீன்குள்ளே வந்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ 32 பிட் வேல்யூன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே இது மாதிரி கேட்கும். இங்கே வந்து இங்கே மேலே என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, நோ ஆட்டோ அப்டேட். இது மாதிரி N கேப்ஸில் ஏ கேப்ஸில் யூ கேப்ஸில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஹெக்சாடெசிமல் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வேல்யூ வந்து 1 கொடுத்துக்கோங்க. 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். விண்டோஸ் அப்டேட் ஆகாது நீங்கள் ஆன் பண்ணாலும். தேங்க்யூ.